மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருட்கள் சுத்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்காக காவல்துறை அப்புறம் நீங்கள் மாணவர்கள் உங்களை எல்லாரையும் வச்சு ஒரு ரேலி வந்தோமா? சரியா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா, உலகத்தில் நீ என்ன மாற்றத்தை பார்க்கணும்னு விரும்புறியோ அதை முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ போதைப் பொருட்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, இப்போ நிறைய சிகரெட் பழக்கம், பீடி பழக்கம், ஹான்ஸ் பழக்கம், கூல்லிப்பு, சாராயம், கரெக்டா, இப்போ இந்த பாட்டில் இதெல்லாம் வாங்கி குடிக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருந்து முதல்ல தவறணும், நம்ம கிட்ட இருந்தே முதல்ல திக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்க மக்கள்கிட்ட இருந்தும் அதை நிப்பாட்டணும். கரெக்டா, நான் ஒன்று சொன்னேன், நீங்கள்லாம் வந்து விதைகள்னு சொன்னேன், கரெக்டா, இந்த விதை நல்ல மரமாக வரணும்னா என்ன பண்ணணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும், தண்ணி ஊற்றணும். கரெக்டு, தண்ணி இங்கே என்னது, அது படிப்பு, அந்த அறிவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி அந்த 25 வயசு வரைக்கும் கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும். அரசாங்கம் உங்க எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குது, எவ்வளவு சம்பளம் கொடுக்குது, 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஒரு ஒரு மாணவரும் அரசாங்கத்துக்கிட்ட 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, என்னவா வாங்கிட்டு இருக்கீங்க, இலவச கல்வியா வாங்கிட்டு இருக்கீங்க, திருப்பி நீங்க ஒரு 500 ரூபாய் வரி கட்டுறீங்க. கரெக்டா, நீங்க அரசாங்கத்துக்கு நீங்க யாரு, அரசாங்க சொத்து நீங்க, கரெக்டா இருக்கணும். கரெக்டா, இன்னொன்னு, எல்லாரும் வந்து 2-வீலர் ஓட்டுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது, 2-வீலர் யார் ஓட்டலாம், 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் ஓட்டணும். என்னடா இவர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்க கூடாது. 18 வயசு கீழே இருக்க ஒரு மாணவர் 2-வீலர் ஓட்டி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதனாலதான் என்ன ஆகும், உங்க மேல கேஸ் ஆகாது, அப்பா அம்மா மேல கேஸ் ஆகும், உங்க பேரும் சேர்த்திப்பாங்க, வேற யாரும் தண்டனை அனுபவிப்பாங்க, அம்மா அப்பா அபராதம் எவ்வளவு தூரம் போகும், 25,000 வரைக்கும் அபராதம் போகும். அப்போ ஒரு மாசம் சம்பளம் போச்சா? கரெக்டா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம வயசில் எதை ஓட்டலாம், சைக்கிள் மட்டும்தான் ஓட்டணும். 18 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பைக்குக்கு என்ன பண்ணி வாங்கணும், ஓட்டணும், லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்டணும், புரியுதா? அதே மாதிரி மது பழக்கத்துக்கு என்ன சொல்லிடணும், பாய் பாய் சொல்லிடணும், மது பழக்கத்துக்கு டாட்டா, குட் பை, குட் பை, மது நமக்கு சுத்தமாக வேண்டாம், போதைப் பொருட்கள் நமக்கு வேண்டாம். என்ன வேணும், படிப்பு, படிச்சு என்ன ஆகணும், ஃப்ரீயாலாக வரணும். உங்கள் எல்லாரையும் நான் பார்ப்பேன் ஒரு 10 வருஷம் கழிச்சு, அப்போலாம் ஒரு 25 வயசு ஆகிடுமா எல்லாருக்கும், சமுதாயத்தில் எல்லாருமே என்ன நிலையில் இருக்கணும், நல்லா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கணும், புரியுதா? எல்லாரும் நல்லா படிக்கணும், கல்வியை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது, புரியுதா? எந்த தவறான இதுக்கும் போகாதீங்க, பஸ்ஸில் ஃபுட் போல் அடிக்காதீங்க, புரியுதா? வீட்டுக்கு 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, அடுத்த பஸ் வந்துச்சுன்னா இடம் இருந்தால் போங்க. அந்த நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் யார் வளர்த்துக்கணும், நம்ம தான் வளர்த்துக்கணும். நம்மளே ஒழுங்காக இல்லைன்னா யார் ஒழுங்காக இருப்பா? நாளைக்கெல்லாம் நீங்கள் தானே இளைஞர்களாக வரப்போறீங்க, நீங்கள் சட்டத்தை கடைபிடித்தா தானே அடுத்த ஜென்ரேஷனும் அதை கடைபிடிக்கும், சரியா? செய்யலாமா, மதுவை எதிர்க்கலாமா, கஞ்சாவை எதிர்த்துடலாமா, மறந்துடலாமா அதெல்லாம், சரியா? எல்லாரும் ஏற்கனவே பயன்படுத்துறீங்களா, மறந்துடலாங்கிறீங்க, இல்ல இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க கூட அதை பயன்படுத்த கூடாது. நம்ம ஆரோக்கியம் யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. உறுதிமொழி, போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன், நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான்
அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதிகொள்கிறேன். நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.